TuneSouthIndia.com। மறுபடியும் இந்த விளையாட்டுல தோத்துட்டேன். நான் ஏற்கனவே சொன்னேனே. சரி வாங்க இன்னொரு கேம் விளையாடலாம். சாரி ஃப்ரெண்ட், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் உடனே போகணும். இன்னொரு தடவை உங்க கூட வந்து விளையாடுறேன். நானும் உங்க கூட வரட்டுமா? ம், ஏன் கூட வா. சரி வா. மாஸ்டர், என்னோட வயசுல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? உன் வயசுலயா? நானா? உன் வயசுல எல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்களா? அதுக்கு என்ன காரணம்? நீங்க போய் தான சொல்றீங்க? இல்ல, உண்மையே தான் சொல்றேன். உன்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தேன். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். உண்மையாவா சொல்றீங்க? உண்மையே தான் சொல்றேன். எனக்கு போய் சொல்ற பழக்கம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டரா இருந்திருக்கேன். உங்களை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நான் எப்பயுமே உங்க கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு விருப்பப்படுறேன். நீ என் கூட நெருங்கி பழகாம இருக்கிறது தான் உனக்கு நல்லது எலியட். என் கூட இருந்தா உனக்கு தான் ஆபத்து. இந்த இடத்துல இருந்து நீ போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. இங்க இருக்கிற இந்த கிணறு எல்லாம் ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. இந்த கிணறுல என்ன பயங்கரம் இருக்கு? பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கிற ஒரு பூதம் இந்த கிணத்துக்குள்ளதான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அது இந்த கிணத்துக்கு உள்ளதான் இருக்கு. அந்த பூதத்தை பார்க்க ஆசைப்பட்டு இந்த கிணத்துக்குள்ள போனவங்க யாரும் உயிரோட வந்ததே இல்லை. சின்ன பசங்க இதுக்குள்ள போனா ரொம்ப ஆபத்தாயிடும். அதனாலதான் நான் உன்னை எச்சரிக்கிறேன். என்னால உள்ள போக முடியாதா? போக கூடாது. கிணத்துக்குள்ள போறதுக்கு என்கிட்ட வழிய கேட்காத. இந்த கிணத்துக்கு கிட்டத்தட்ட 100 வயசு இருக்கும். பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் இத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. நீங்க அதுக்கான வழி என்கிட்ட சொல்லலையா? நான் சொல்ற வழியால மத்தவங்களுக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது. சரி, நீ இங்க இருந்து கிளம்பு. நான் சொன்னா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். தயவு செய்து நான் சொல்றத நம்பு. இந்த இடத்துல நீ பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆனா அதுக்கான நேரம் தான் இல்ல. சரி, நான் எப்பதான் பார்க்கலாம் சொல்லுங்க. இப்போதைக்கு பார்க்க முடியாது. வேணும்னா அந்த பச்சை பெட்டி மட்டும் திறந்து பாரு. ஓ, இந்த பாக்ஸ் தான் சொல்றீங்களா? ஆமா, இதேதான். இந்த ஃபிரேம்ல எதுமே தெரியலையே. இந்த போட்டோவை நான் இன்னும் டெவலப் பண்ணல. அதுக்கான சந்தர்ப்பமும் எனக்கு வரல. இந்த போட்டோவை நான் எடுத்துக்கிட்டுமா? ஸ்கூல்ல இருக்கிற டார்க் ரூம் நான் டெவலப் பண்றேன். வேணும்னா எடுத்துக்க. இப்போதைக்கு அது எனக்கு தேவைப்படாது. தேங்க்ஸ். ஓகே மாஸ்டர், நான் போயிட்டு வரேன். பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்க. இன்னைக்கு நான் சொல்றதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும். அதிகம் இது எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னு நம்மளால அவ்வளவு சீக்கிரம் ஜட்ஜ் பண்ண முடியாது.
இந்த ப்ராஜெக்ட்ட பண்றதுக்கு எலியட்ட உங்களோட கேப்டனா நான் செலக்ட் பண்றேன். ஜானஸ் நீ இந்த ப்ராஜெக்ட்ல ஜாயின் பண்ணிக்கோ. ஜோஷ் நீயும் விக்டோரியாவும் இந்த டீம கைட் பண்ணனும். ஓகே சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லு. இந்த லிஸ்ட்ல பல அபூர்வமான விலங்குகள் இருக்கு, அததான் நம்ம இப்ப ஆராய்ச்சி பண்ண போறோம். நாம அந்த டீமை விட பாயிண்ட்ஸ் அதிகமா எடுக்கணும். ஓகே, டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கலாம். பாத்து அத டைட்டா புடிச்சுக்கோ, இல்லனா அது உன் முகத்துல கீறி வெச்சிரும். சீக்கிரம் எடு, என்னால முடியல. இங்க யாராவது இந்த மிருகத்தையாவது பாத்தீங்களா? இங்க எதுவுமே இல்ல. சீக்கிரமா நாம ஏதாவது ஒன்னு கண்டுபிடிக்கணும். இங்க மேலே இருக்கு பாருங்க. அவங்க இத பாக்கறதுக்கு முன்னாடி நாம எக்ஸ்பிரிமென்ட் பண்ணலாம். சரி, கேமராவை ரெடி பண்ணு. அங்க ஏதோ ஒன்னு அசைது. அது தவளையே தலைக்குள்ள பூந்துருச்சு. அப்படியே தடுங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. அது வேற எங்கேயும் போல, உன் தலைக்குள்ள தான் இருக்கு. இந்த தவளையை பிடிச்சதுக்காக நம்மளுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்குமா? இல்ல. சரி வாங்க, நம்ம வேற தவளங்க ட்ரை பண்ணலாம். ஐயோ பாவம், அவங்க இன்னும் எந்த மிருகத்தையும் கண்டுபிடிக்கல. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, எங்களுக்கு எதுமே கிடைக்கல. நீங்க ஏதாவது போட்டோ எடுத்துட்டீங்களா? நாங்க எடுத்துட்டு வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கு. நாங்க அந்த மரபில்லி காட்டேரிய புடிச்சிட்டோம். அதுக்கு ஆறு கால் இருக்குது, நீண்ட வால் இருக்கு, ஆனா மூஞ்சிதான் சரியில்லை. நாங்க இத போட்டோ புடிச்சதுனால எங்களுக்கு 120 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. சரி, உங்களுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு? யோ இல்ல, நாங்க இது வரைக்கும் எதையுமே பாக்கல. தவளையதான் பார்த்தோம். என்ன தவளையா? ரொம்பவே வெக்கமா இருக்கு. சரி, நம்ம இப்ப எப்படி பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்றது? நம்ம இப்ப தோத்துருவோமா? ஏய் எலிய, இங்க பாரு. இந்த பிரான்ஸ்ல வச்சு ஒரு போட்டோ எடுக்கறியா? உனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்க வாய்ப்பிருக்கு. அவன் நம்மள ஓவரா வெறுப்பேத்துறான். வெறும் 20 பாயிண்ட்ஸ் வச்சு நாம எப்படி ஜெயிக்க முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ சில்ட்ரன், நான் இந்த பையனை என்னோட வீட்டுக்கு வெளியில ஓரமா பார்த்தேன். அவன் எப்படி அங்க வந்தான், அவன் யாருன்னு அவனுக்கே தெரியல. உங்கள யாருக்காவது இந்த பையனை பத்தி தெரியுமா? சரி, உன் பேர் என்னன்னு சொல்லு. எனக்கு தெரியல, எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. சரி, நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த? அதுவும் எனக்கு தெரியல. சரி பரவாயில்ல, உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வர்ற வரைக்கும் நீ இங்கே இந்த கிரிப் ஸ்கூல்லயே தங்கிடு. என்ன, உன்னுடைய சொந்த பேர் உனக்கு ஞாபகத்துக்கு வர்ற வரைக்கும் நாம எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு ஒரு நல்ல பெயர் வைக்கலாம். இவன் பேர் ஃபாக். சரி, உங்கள யாரு ஃபாகுக்கு ஞாபகம் வர்றதுக்கு ஹெல்ப் பண்றீங்க? நீங்களே சொல்லுங்க. எலியட், நான் ஹெல்ப் பண்றேன் மிஸ்டர் மால்கம். தேங்க் யூ, உன்னால தான் முடியும். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு பாய். toonsouthindia.com இன்னங்க ஆண்டி, இத வெச்சுக்கோங்க. ஆ, சொன்னது கேட்டியா? நான் ஆண்டியா. கரெக்ட்டா தான சொல்லிருக்கேன். என் பேரு எலியட். உங்களை பார்த்ததுல சந்தோஷம் சார். இல்ல, எலியட்னே கூப்பிடு. இவ பேரு ரோசா, அப்புறம் டோபி அண்ட் ஜானஸ். இவங்க பேரு வைரா, அப்புறம் ஜோஷ், ஜாஸ்மின், விக்டோரியா. விக்டோரியாவா? இந்த பேர் ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய போய் சொல்வான் போல இருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அநேகமா நீ ஏதோ ஸ்கூல்ல இருந்து தான் வந்திருக்க. நீங்க சொல்றது எதுமே எனக்கு புரியல. போக போக உனக்கே எல்லாம் புரியும். கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. நாம அவன் கிட்ட கொஞ்சம் ஸ்மூத்தா தான் நடந்துக்கணும். அப்படினா உன்னோட பேரு மத்தபடி எதுமே ஞாபகம் இல்லையா? இல்ல. ஐயோ பாவம். சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன்ன பார்த்தா படிச்ச மாதிரி தான் தெரியுது. ஒரு நிமிஷம், நாம இவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தா தெரிஞ்சிரும்ல? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. தேவையில்லாம பிரச்சனையே வளர்க்க வேண்டாம். அது எங்களுக்கு தெரியும். உன் வேலைய பாரு. அவன் பாவம், நாங்க இவனை பாத்துக்கிறோம். உனக்கு ஹெல்பிங் டெண்டன்சியே கிடையாது. சரி வாங்க, நம்ம போலாம். நம்ம இன்னும் போய் நிறைய விலங்குகளை கண்டுபிடிக்கணும். சரி ஓகே கேப்டன், உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்க. சரி சொல்றேன். நீங்க எல்லாரும் போய் பேஸ்மெண்ட்ல செக் பண்ணுங்க, அங்க ஏதாவது விலங்குகள் கிடைக்கலாம்.
நான் போய் டார்க் ரூம்ல செக் பண்ணிட்டு வரேன். நீ அவங்களோட போ, அவங்க கூட சேர்ந்து எல்லாத்தையும் தேடு. நில்லு, சொல்றத கேளு, அதை என்கிட்ட கொடு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இந்த மந்திர காகிதம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது சொல்லு. இங்கதான் கிடைச்சது. நீ என்கிட்ட பொய் சொல்ற வேலை வச்சுக்காத. இது ஒரு மந்திரத்தாள். இது சாதாரணமா பசங்க கைக்கு கிடைக்காது. அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நீ தேவையில்லாம பொய் சொல்ற. மாஸ்டர், இங்க என்ன நடக்குது? இந்த பையனை நான் இங்க பார்த்த, இவன் கையில இந்த மந்திர காகிதம் இருக்குது. இன்னொரு தடவை நான் சும்மா ஏதோ டிராயிங் வரையலாம் தான் அந்த பேப்பர் எடுத்தேன். இதுதான் அங்க நடந்துது. நான் உண்மையே தான் சொல்றேன். நீ என்ன நம்ப? பல் செட்டா என்ன நம்பறது நம்பாதது உன் இஷ்டம். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என் ஃப்ரெண்ட்ஸோட பேஸ்மெண்ட்டுக்கு போய் தானே பார்க்க சொன்னேன். ஆமா, அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவங்கள தேடி பார்த்தா நான் காணோம். என்ன, அவங்கள காணோமா? சரி வா போலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். நாங்க இதுவரைக்கும் 199 பாயிண்ட் எடுத்துருக்கோம். சரி ஓகே, நீங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க? அது நாங்க சொல்றதுக்கு எதுமே இல்ல. உங்களுக்கு எங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையா? எங்களுக்கு வேணா இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் தரீங்களா? அப்படி கொடுக்க முடியாது. எக்ஸ்ட்ரா டைம் வேற உனக்கு வேணுமா? கொடுத்தா நீ கண்டுபிடிச்சிருவியா? சரி ஓகே, உங்களை பார்த்த பாவமா இருக்கு, அதனால கொஞ்சம் டைம் தரேன். இதுக்கு அப்புறம் வேற டைம் தர மாட்டேன். சீக்கிரமா போய் நீங்க ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிங்க. தேங்க்ஸ் டீச்சர். இவ்ளோ நேரம் உங்களால கண்டுபிடிக்க முடியல, இப்பவா கண்டுபிடிக்க போறீங்க? எங்களை பத்தி உனக்கு தெரியாது. இந்த தடவை நம்ம கண்டிப்பா பாயிண்ட்ஸ் எடுத்தாகணும், இல்லனா அவங்க முன்னாடி அசிங்கமாயிடும். இப்பதான் ஞாபகம் வருது, மாஸ்டர் அந்த கணத்துக்குள்ள அற்புதமான விலங்குகள் இருக்குன்னு சொன்னாரு. நம்ம வேணா அங்க போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காம்படிஷன்ல ஜெயிச்சிடலாம். அவங்களை விட நம்ம பாயிண்ட்ஸ் அதிகமா எடுத்து காட்டணும். சரியா சொன்ன. நாம ஜெயிக்கிறத பார்த்து அவங்க ரொம்பவே வருத்தப்படணும். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த கிணறு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல இங்க இருக்கு. இது உள்ள போயிட்டு வெளியே வர வழி தெரியணும். ஆனா மாஸ்டருக்கு மட்டும்தான் இந்த வழி தெரியும். சரி, இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் சொல்ல. இங்க எல்லாரும் லைப்ரரிக்கு போய் அதுல இருக்கிற புக்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க. நான் போய் மாஸ்டர் கிட்ட பேசி இந்த வழியை கண்டுபிடிக்கிறேன். நீ இப்ப என் கூட வா. ஓகே. உள்ள வாங்க. நான் தான் உள்ள வாங்கன்னு சொல்றேன்ல. நான் சொல்றது உங்க காதுல விழலையா? ஓ எலியட், நான் இப்பதான் ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ மாஸ்டர், இவனை உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. சரி, நீங்க ரெண்டு பேரும் என் கூட வாங்க. உனக்கு உதவி செய்யறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை எலியட். ஆனா ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கு மறந்து போச்சு. வாவ், இங்க அற்புதமான பொருட்கள்லாம் இருக்கு. தயவு செய்து அதெல்லாம் தொடாத.
toonsouthindia.com முட்டாள்தனம் பண்ணாத சொன்னதை கேளு அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாரு தொப்பி என்ன மன்னிச்சிருங்க சார் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேக்குறது எனக்கு சுத்தமா பிடிக்காது அது மட்டும் இல்லாம நீ முதல்ல இந்த இடத்தை விட்டு வெளியில போகணும் என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் என்னால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை தயவு செஞ்சு என் தப்ப மன்னிச்சிருங்க எலியட் நான் உனக்கு சொல்றது நன்மையே தான் சொல்லுவேன் நீ தயவு செய்து அந்த பையன் கூட இனிமே சுத்தாத சுத்தனா உனக்கு நீங்க என்ன சொல்றீங்க அவனுக்கு எந்த சுயநலமும் இல்ல இருக்கலாம் ஆனா அதுவே தப்பு நடக்க காரணமாகலாம் இல்லையா நீங்க சொல்றது ஓகே ஆனா அவன் ரொம்ப நல்ல பையன் ஆனா அவன் அதை வேணும்னே செஞ்சிருக்க மாட்டான் அது உனக்கு போக போக தெரியும் இங்க இருக்கிற எல்லா புக்கையும் செக் பண்ணியாச்சு அந்த கிணத்தோட வழிய கண்டுபிடிக்க முடியல சரி நம்ம போய் எலியட் கிட்ட இத சொல்லலாம் சரி அது ஓகே ஆனா நம்ம இப்படி வழிய கண்டுபிடிக்கலனா நம்ம எப்படி போட்டில ஜெயிக்க முடியும் இப்போ இல்ல உங்களால எப்பவுமே ஜெயிக்க முடியாது நீங்க ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்கு நீங்க பேசாம எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிடுங்க நீ உன் வேலைய போய் பாக்குறியா ஏதாவது தெரிஞ்சதா இல்ல உங்களுக்கு கிடைச்சதா இல்ல மாஸ்டருக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சா என்ன வர பக்கதா மாட்டி இருந்து அதையும் பார்த்து முடிச்சிட்டேன் இல்ல இதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கணும் நாம அதை கண்டுபிடிச்சே ஆகணும் நாம மட்டும் அதை கண்டுபிடிக்கலனா அவங்க நம்மள ரொம்ப வெறுப்பேத்த ஆரம்பிச்சுடுவாங்க நாம உடனே போய் ஏதாவது ஒன்னு கண்டுபிடிக்கலாம் வாவ் இந்த மாதிரி ஒன்ன இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது அங்க பாரு என்னுடைய ஷெல்ஃப்ல இருந்து ஒரு முக்கியமான பொருளை காணாம போச்சு அத நீ தான் எடுத்திருப்பனி எனக்கு நல்லாவே தெரியும் நீ தானே எடுத்த நாங்க இருந்து எதுவும் எடுக்கல ஓ அப்படி சொல்றியா நீ சரி உன் பாக்கெட்ட நான் செக் பண்ணி பார்க்கறேன் இல்ல மாஸ்டர் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டீங்கல அந்த மாதிரி என்கிட்ட எதுமே இல்ல நான் வேணா உங்களுக்கு தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா ஆனா இருந்தாலும் என் கண்ணு ஓ மேலையா தான் இருக்கும் மறந்துடாத புரியுதா ஜாக்கிரதையாயிரு உன்ன கையும் களவுமா பிடிக்க உனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அதான் எனக்கும் தெரியல ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க இதுக்குள்ள எதுவுமே இல்ல என்னோட டிஃபன் பாக்ஸ் நிறைய கல்லு எல்லாத்தையுமே போட்டுட்டேன் ஆனா இது வரைக்கும் எந்த அசைவுமே இல்ல ஹலோ ஏய் இது வந்து ஏய் இது நீ மாஸ்டர் ரூம்ல இருந்து திருடிட்டு வந்துட்டியா இல்ல அவருக்கு திருப்பி கொடுத்துடுவேன் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாக்குறதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன் நீ இப்படி பண்றதெல்லாம் தவறு முதல்ல அதை என்கிட்ட கொடு முடியாது அதை என் கையில கொடு நம்ம சண்டை போட இது நேரம் கிடையாது நமக்கு என்ன 5 மினிட்ஸ் தான் இருக்கு அதுக்குள்ள எப்படி ஜெயிக்க போறோம் ஏய் ஏய் குப்ரோ அம்மா அம்மா ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இப்படி ஒரு சத்தத்தை நான் இதுக்கு முன்னாடி கேட்டதே இல்ல சீக்கிரம் அந்த கேமரா கொடு பாக் நீ கலக்க
சத்தத்தை கேட்ட உடனே நினைச்ச நீங்க தான் ஏதாவது செட்டப் பண்ணிருப்பீங்கன்னு அது உண்மை ஆயிடுச்சு. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஃபாக் தான் எனக்கு நல்லா தெரியும். ஏய் அகப்பர் அவன் மறைஞ்சிட்டே இருக்கான். ஏய் எனக்கு என்ன ஆச்சு? நல்லா பாத்தீங்களா? இது ஒரு ஆவியா? ஆமா ஆமா. இது எப்ப எங்க போச்சு? தெரியல, அது மறைஞ்சிடுச்சு. இது எல்லாம் மாய வேலை. ஏதோ ஒண்ணு அவன் திருடிட்டு போயிட்டான். நீங்க சொல்றது சரிதான். கவலைப்படாதீங்க, அவனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சரி வாங்க, போட்டில நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்த போட்டோஸ் எடுத்து போய் அவங்க கிட்ட காட்டலாம். எலியட், சீக்கிரம் வா. ஓ, நீங்க வந்துட்டீங்களா? கரெக்ட்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்க போட்டோஸ் எடுத்துட்டீங்களா? பாயிண்ட்ஸ் கிடைச்சதா? ஓ, கிடைச்சது. நாங்க தான் ஜெயிச்சோம். எங்க போட்டோவை பாருங்க. பாழடைஞ்ச கிணத்துல இருந்து தான் எங்க போட்டோ எடுத்தோம். என்னது, பாழடைஞ்ச கிணத்துல இருந்தா? அதுக்குள்ள கோடிக்கணக்கான அற்புத மிருகங்கள் இருக்குமே. பாழடைஞ்ச கிணத்துக்குள்ள இருக்கிற மிருகங்களுக்கு உங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. சரி வாங்க, நம்ம இந்த வெற்றியை செலிப்ரேட் பண்ணலாம். நான் முதல்ல கிச்சனுக்கு போயிட்டு வரேன், எனக்கு பயங்கரமா பசிக்குது. பொறுமையா போயிட்டு வருங்க, நான் வந்துடுறேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஹலோ மாஸ்டர், நாங்க காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டோம். பாழடைஞ்ச கிணறுல இந்த மிருகங்களை போட்டோ எடுத்தோம், அதனால எங்களுக்கு 500 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. நீ அசத்திட்ட எலியட். எனக்கும் தெரியல எலியட், அது போக போக உனக்கே புரியும். நீங்க என்ன சொல்றீங்க? அந்த பையனை பத்தி சொல்லணும்னா அவன் ஏதாவது ஒரு போட்டோகிராஃப்ல இருந்தா வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதை நான் உன்கிட்ட சொல்ல முடியாது.